நான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ ஏஆர் ரமான் சாரோட லைஃப் ஹிஸ்ட்ரி அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி அவர் அவ்வளோ பிரச்சனைகளையும் தாங்கிக்கிட்டு இருந்தார் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டார் இதெல்லாம் தாண்டி அவர் எப்படி ரெண்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கினார் இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது ரொம்ப மோட்டிவேஷ்னலான வீடியோ எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் மோட்டிவேஷன் ஆகிக்கோங்க மோட்டிவேட் ஆகிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எஸ்ஆர் பிரத்யூஷ் வெல்கம் யால் டு எஸ்ஆர்பி கிளப் ஏஆர் ரமான் சார் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஜனவரி சிக்ஸ் அன்னைக்கு பிறக்கிறாரு யாருக்கு அப்புடின்னா ஒரு மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு அப்பாவுக்கு ஒரு சாதாரண குடும்பம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறக்கிறாரு அவரு ஒரு எட்டு வருஷம் கிடப்போமே எட்டு வருஷத்தை கடத்துவோம் எட்டு வயசு அவருக்கு இருக்கும்போது அவர் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டதாக ஒரு விஷயம் சொல்கிறாரு அவர் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறமும் கூட இந்த விஷயத்த அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு ஆக்சுவலி நான் இந்த விஷயத்த யோசிக்கும் போது எனக்கு இதில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை பட் ஒரு பிரபலமான மேகசீனில் கூட இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனால் யாராக இருந்தாலும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எதிர்ப்பு சொல்லுவாங்க என்னடா இவன் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கான் இதை போய் சொல்லிட்டு இருக்கான் பைத்தியகாரம் மாதிரி அப்படின்னா கிண்டல் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் வரும்னு தெரிஞ்சும் அவர் சொல்லியிருக்காருன்னா இது உண்மையாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் வீட்டில் சாப்பிடும்போது திடீர்னு ஒரு நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அவர் வீட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சாப்பிட்றாங்க திடீர்னு வாயிலருந்து எப்படின்னா தெரியாமல் முடி விழுவுது வாய்க்குள்ளேருந்து முடி வருது அப்படிங்கிறாங்க திடீர்னு அவங்க அப்பா வயிறு வழியில் துடிக்கிறாருங்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாளை கிடக்கும் போது திடீர்னு ஒரு நாள் டீ குடித்தா காஃபில் டீலையும் வந்துட்டு டீ குடித்தாலும் சரி காஃபி குடித்தாலும் சரி சரி பள்ளி வந்து விழுந்துடும் திடீர்னு எலி வந்து விழுந்துடும் செத்துரும் என் வா அவங்க அப்பாவோட வாயிலிருந்து முடியா விழுமா என்னன்னே புரியல மூணு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணிட்டாராம் அவங்க அப்பா வயிற்று ஆப்ரேஷன் மூணு வாட்டி பண்ணிட்டாரான் இந்த மாதிரியான விஷயம் நடந்து வயிற்றுல வழி வந்தப்ப டாக்டர்ஸும் சொல்கிறாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை பட் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒன்றுமே தெரில அப்படின்ட்டு டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வர காசெல்லாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாகுது பட் அப்புறம் ஏதோ ஒரு ஜாதகம் அந்த மாதிரியான இதை பார்த்து அவங்க வீட்டில் ஏதோ தோன்றாங்க திடீர்னு அவங்க வீட்டில் நாலு அடி அப்புறம் மூணு பொம்மை வருதான் அவங்க அப்பாவோட வண்டியிலெலாம் சரி அவங்க அப்பா போய் அவங்க அப்பா போகிற இடத்துலலாம் சரி ஏதோ பொம்மைலாம் வச்சுருக்காங்களோ அதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்களாம் கவனிக்கிறாங்களோ அப்சர்வ் பண்ணுறாங்களோ அப்போ யாரோ வந்துட்டு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க சூனியம் வச்சுருக்காங்க எதையோ ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த விஷயத்த நம்ம வந்துட்டு நம்புறதும் நம்பாததும் நம்மளுடைய ஓன் பெர்ஸ்பெக்டிவ் பட் இந்த விஷயத்த அவங்க அவர் சொல்றாரு அடுத்த ஒரு வருஷத்துல அவங்க அப்பா இறந்துருக்காரு ஆனால் இது உண்மை அவருக்கு ஒன்பது வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க இந்த விஷயம் உண்மை ஒம்பது வயசுல அப்பாவை இழந்த ஒரு பையன் ரெண்டு ஆஸ்கர் அவார்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காரு அதான் நான் சொன்ன மாதிரி எட்டு வயசுல நடந்த விஷயம் உண்மையா பொய்யோ அது விட்டுடலாம் பட் ஒன்பது வயசுல அவங்க அப்பாவை இழந்திருக்காருங்கிறது உண்மை அது ஆதாரம் கூட இருக்கு சோ ஒன்பது வயசுல ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கிற ஒரு பையன் அவங்க அப்பாவை விளக்குறாரு ஒரு ஒன்றும் பெருசா சொத்துலாம் கூட சேர்த்து வைக்கல அவங்க சேர்த்து வச்ச சொத்து அவங்க வாங்கின மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் அவங்க அப்பா வாங்கி வச்சிருக்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு வாடகைக்கு கொடுத்து வர தான் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்தாங்க பட் அந்த காசு பத்தலை அவங்களுக்கு மூணு சிஸ்டர்ஸ் இருக்கு பிரதர்ஸும் இருக்கிறத பார்த்துட்டு ஏறுமான் சார் நான் வேலைக்கு போறேன்றாங்க அப்பா அவன் அம்மா அந்த பையனை கீபோர்டுக்கு மியூசிக் டேரக்டர்ஸ் கிட்ட பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட கீபோர்டு வாசிக்கலாம் வேலைக்கு அனுப்புறாங்க அப்போ ஸ்கூலில் இருந்து ஒரு ப்ரெஷர் என்ன அப்படின்னா நீங்கள் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புங்க நல்லா படிக்கட்டும் நல்லா படித்தா லைஃப் நல்லா வரப்போகுது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்ட்டு எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க வீட்டு பிரச்சனை வீட்டோட வச்சுக்கோங்க எங்கன்னாக்கு ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு வச்சுட்டு ஸ்கூல்லேருந்து ப்ரெஷர் போடுறாங்க இப்போ அவங்க அம்மாவுக்கும் ஏராமன் சாருக்கும் ஒன்றுமே புரியல அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ நைட்டுலாம் வேலை செய் நாலு மணி வரைக்கும் வேலை செய் நாலுலேருந்து ஏழு மணி வரைக்கும் தூங்கு ஏழு மணி வரைக்கும் தூங்கு நான் கரெக்டாக உன்னை ஏழு மணிக்கு அங்கே வந்து உன்னை கூப்பிட்றேன் யூனிஃபார்மோடு வந்து கூப்பிட்றேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு போ வேறு வழி இல்லை நம்மளுக்கு சாப்பாடு வேணும் நான் நீ வேலைக்கும் போய் ஆகணும் படிப்பும் முக்கியம் அப்படிங்கிறாரு இவருக்கு அப்போ இன்னொரு பயம் வருது என்ன பண்ணால் அவங்க அப்பா அவ்வளோ பேஷனேட்டடாக இருப்பானோம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக மியூசிக் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுருக்கா அவங்க அப்பாவே வந்துட்டு மியூசிக்கில் ஒன்றும் பெருசாக ஸ்டார் ஆகலை நம்ம என்னடா ஆயிரப்போகிறோம் அப்படின்னு ஏர் ராமன் சாருக்கு ஒரு பயம் வருது இந்த பயத்தில் அவர் டிரைவிங்கும் கூட கற்றுக்கிறாரு டிரைவிங் கற்றுக்க அதாவது கார் ஓட்டியாச்சும் நம்ம காசுக்கு சம்பாதிக்க மாட்டோமா அப்படி பொழச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியெல்லாம் யோசிச்சு அவ்வளோ கஷ்டப்படுறாரு எட்டு வயசுலேருந்து அடுத்து முப்பத்தி நாலு வருஷமாக இதே கஷ்டம் போய்கிட்டே இருக்குது இப்படியெல்லாம் மியூசிக்ஸில் நம்ம ஸ்டார் ஆயிடுவோமா நிறைய லெவலுக்கு போயிடுவோமா காசு கிடைக்குமா இந்த இருந்து அப்படின்னு யோசித்த ஒருத்தவருக்கு ஒரு நம்பிக்கை வருது எப்போ அப்படின்னா ஃபாரினுக்குலாம் வந்துட்டு அவர் கூப்பிட்டு போகிறாங்க நிறையா மியூசிக்ஸுக்கு அவர் அவரோட மியூசிக் நல்லா ரீச் ஆயிருக்கு அதனால் வந்துட்டு அவர் ஃபாரினுக்குலாம் கூட போகிறார் ஒரு சில வேலையாக அதுக்கும் கூட காசு இல்லை கஷ்டப்பட்டு போகிறாரு அங்கே போனதுக்கப்புறம் அவர் எலக்ட்ரானிக்ஸில் இருக்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்த்துட்டு இதை நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவோம் இந்தியாவுக்கும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா மியூசிக்ஸ்லாம் வரும் இன்னும் கொஞ்சம் வகையான விஷயம்லாம் வரதை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளும் கொஞ்சம் ரீச் ஆகும்ங்கிறத யோசிக்கிறாரு ஸோ தலை ஆடமான வச்சாச்சு பண்ணணுங்கிற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற தங்க நகையெல்லாம் கூட வந்துட்டு விற்று காசு வாங்குறாங்க அந்த காசை வச்சு தான் வந்துட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்குறாங்க இப்படி வாங்கிட்டு வர இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு சரியான செக் என்ன பிரச்சனை அப்படின்னா எங்கே அம்மா நல்லா ரீச் ஆகிட்டா நம்மளோட பொழப்பெல்லாம் போயிருமேன்னு சொல்லிட்டு ஒரு சில பொறாமைப்படுற ஒரு சில கவலைப்பட்டு இருந்த ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கஸ்டம்ஸை வச்சு மூடிட்டாங்க அவரால் கொண்டு வரவே முடியல வந்தால் நல்லா வாசித்து நல்லா போயிடுமே ரீச் ஆயிடுவோமே நம்மளோட பழம்பு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வழியில் போகிறாங்க ஸோ ஏஆர் ராமன் சாருக்கு அப்படி ஒரு செக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ஒரு ரெண்டு மாதம் கிடையாது ரெண்டு வருஷம் அவருக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடைக்கல யோசிச்சு பாருங்க எவ்வளோ கண்டன்ட் பிரச்சனை இருந்திருக்கும் அந்த தங்க நகை போயிடுச்சு அடுத்து சிஸ்டர்ஸோட வாழ்க்கை இவரோட வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனை டெய்லி போவார் ஏர்போர்ட்டுக்கு டெய்லி போய் ஏதோ ஒன்று பேசி 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 ட்ரை பண்ணுவாரோம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காரோம் பட் கிடைக்கவே இல்லை ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எப்படியோ ட்ரை பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் அந்த பொருளை வாங்கிட்டு வராரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரோஜா படத்தில் கூட மியூசிக்ஸ்லாம் போடுறாரு ஒரு தடவை ப்ரூவ் பண்ணிட்டாரு சூப்பராக ரீச் ஆயிட்டார் அடுத்தடுத்தா நிறையா கமிட்மெண்ட்ஸ் நிறையா படத்தோட அவருக்கு கையெழுத்து போடுறாங்க ஸோ நிறையா படத்தில் அவர் பாடுறாரு அதே மாதிரி மியூசிக்ஸும் போடுறாரு ஜெய் ஹோ பாட்டில் ரெண்டு ஆஸ்கார் அவார்டு வாங்குறாரு இதெல்லாம் தாண்டி மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா அமெரிக்காவில் போய் ஒரு பெரிய விருது வாங்கும் போது கூட எல்லாம் புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லியிருக்காரு அதுவும் தமிழ்ல சொல்லியிருக்காரு தமிழன் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லாமல் விடக்கூடாது எல்லாமே ஹிந்தில ஹாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு இங்கிலீஷில் நடக்க வேண்டிய ப்ரோக்ராமில் எல்லாரும் ஹிந்தில ஹாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்ல பேசி ஒருத்தரை வர வச்சாரு ரன்வீர் கபூர் அவர்களுக்கு என்ன சொல்லிட்டு தமிழ்ல பேசி தமிழண்டா அப்படின்னு ஒரு ராக் நடந்துச்சு அதெல்லாம் ஏறமான் சார் தமிழுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு தமிழ் மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு பற்று மியூசிக்கு ஈக்குவலாக தமிழை பார்ப்பார் மியூசிக்கும் தமிழும் அவரோட இரு கண்கள்னே நம்ம சொல்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வந்துட்டு தமிழ் மேலேயும் சரி மியூசிக் மேலேயும் சரி அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு லைஃப்பில் பாருங்க மியூசிக்ஸ் எங்கே சோறு போடாதோன்னு நினச்சி ட்ரைவிங் கற்றுட்ருக்காரு ஆனால் இன்றைக்கி அதே மியூசிக்கில் ரெண்டு ஆஸ்கர் அவார்டு கூட வாங்கியிருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு இவ்வளோ ஒரு எட்டு வயசில் அந்த கஷ்டம் ஆரம்பிச்சிச்சு ஒம்போது வயசில் அப்பாவை இழந்தார் ஒன்போது வயசுலேருந்து முப்பத்தி நாலு வருஷம் கஷ்டப்பட்டு வாங்கின அந்த ஆஸ்கர் அவார்டுக்கு நம்ம ரெண்டே செகண்ட்ல அப்பா ஏர் லக்கு பண்ணுறோம் மனசாட்சியே இல்லாமல் ஏர் ரமான் சார் பட்டு அந்த முப்பத்தி நாலு வருஷம் கஷ்டம் தெரியுமா ஏர்போர்ட்டுக்கு தினம் தினம் போயிட்டு வந்தார் அந்த கஷ்டம் தெரியுமா எப்படியாச்சும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இதை கொண்டு வரணும்னு தானே நினச்சாரு அவர் ரீச் ஆகணும்னு தானே நினச்சாரு அந்த கஷ்டத்தை நம்ம பேசுகிறது கிடையாது லக்குப்பா முடிஞ்சு போச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு நம்ம யாருமே வந்துட்டு ஒரு நிமிஷம் லக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த லைஃப்க்கு அந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிறத நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் அப்படி பார்த்தா ஏ ரமான் இருக்குது நம்ம லக்குன்னு சொல்லவே தோணாது அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அவர் ஏதாவது அந்த கஷ்டப்பட்ட நாட்களில் ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு அவருக்கு சூசைட் தாட்ஸ்லாம் வருமா தற்கொலை பண்ணிக்கலான்டான்னு தோணுமா அவருக்கே ஏன் அவ்வளோ கஷ்டம் என்னடா நம்ம பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம் நாய் மாதிரி ஆனால் நம்மளுக்கு இது வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கலையே எதுக்கு ஓடுறோம் என்ன பண்ணுறோம் ஒன்றுமே புரியலையெல்லாம் தினம் தானே யோசிப்பாறோம் நேற்றுக்கும் இன்றைக்கும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நான் இம்ப்ரூவ் ஆகிக்கிறேன் ஆனால் எனக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு எனக்கு என்ன இதனால் கிரெடிட் வந்திருக்குன்னு நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பார் ஆனால் வந்துட்டு அவர் அவர் குடும்பத்தை நினைச்சாரா இல்லை வந்துட்டு அவரோட அக்கா தங்கச்சியெல்லாம் நினச்சாரா இல்லை அவர் வந்துட்டு அவரை நம்மனாரா இல்லை இறைவனை நம்புறாரா யாருக்குமே தெரிலாம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அவர் உழைச்சாரு உயிரோடு இருந்தார் கஷ்டப்பட்டாரு சாதிச்சிட்டார் ரெண்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டார் இதுக்கு மேலே அவர் என்ன வேணும் ஒவ்வொரு மனுஷனும் படுற ஒரே கஷ்டம் சூசைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது போயிடுச்சு சூசைட் பண்ணிக்கலாம் என் ஃப்ரெண்டு போய்ட்டு அவன் சூசைட் பண்ணிக்கலாம் மாறு கம்மியாக சூசைட் பண்ணிக்கலாம் வேலை கிடைக்கல சூசைட் பண்ணிக்கலாம் எல்லோரும் சூசைட் எதாவது ஒரு அரை மணி நேரம் நியூஸில் சூசைடுன்ற வார்த்தை இல்லாமல் நம்ம நியூஸ் பார்க்க முடியுமா சூசைட் மட்டும் ஏர் ரமான் பண்ணியிருந்தால் இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல பாட்டு கேட்டுகிட்டு நம்ம தூங்க முடியுமா அவர் ரெண்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருப்பாரா அவரோட குடும்பத்தோட நிலமை ஏறி இருக்குமா ஆ நான் அவரை பற்றி பேசிகிட்ருப்பேனா ஏர் ரமான்ற பேர் வந்திருக்குமா இன்றைக்கி சூசைட் பண்ணியிருந்தா அடுத்த நாள் நியூஸில் வேணால் வந்திருக்கலாம் இன்றைக்கி வருமா வந்திருக்காது சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன் இதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சுக்கணும் அவ்வளோ ஆஸ்கார் அவார்ட் வாங்கினவருக்கும் சூசைட் நிலம வந்துருக்கு சூசைட் பண்ணிக்கலான்ற சுச்சுவேஷன் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட துறையில் உங்களுக்கு எது ஒரு பெரிய அவார்டாக கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டால் நீங்கள் கவலையைப்பட தேவையில்ல கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கஷ்டப்படுங்க உங்களை நீங்கள் நம்புங்க அது போதும் எனக்கு ஏஆர் ரமான் அட்டை ரொம்ப பிடிச்ச சாங் புது வெள்ளை மலை ரோஜா படத்தில் சம்ம சாங் சம்ம ஃபீலிங் அடுத்து முஸ்டஃபா முஸ்டஃபா இன்னும் அடுத்து நிறையா போய்கிட்டே இருக்கும் சம்ம சாங் பச்சை கிளிகளுத்து உழைக்க ஆஹா என்ன சாங் அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே சொந்தக்காரங்களை விட்டு போகணுன்னு தோணும் அவ்வளோ சாங் நம்ம லைஃப் அப்படியே அனுபவிக்கிறோன்னு நம்ப வச்சிரும் அந்த பாட்டெல்லாம் அப்படிப்பட்ட மியூசிக் அப்படிப்பட்ட சாங்ஸ் அதெல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் அந்த பாட்டை இன்னொரு விஷயம் சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயற்கையான இடத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீயோ காஃபியோ ஜூஸோ ஏதோ ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இயர்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டு தனியாக உட்காந்துக்கிட்டு புது வெள்ளை மலை சாங் கேட்டு பாருங்க சாகாமல் சொர்க்கத்தை பார்த்துட்டு வரலாம் அத்தனை வாட்டி சூசைட் தாட்ஸ் வந்தும் சூசைட் பண்ணிக்காமல் முயற்சினாலேயே இன்றைக்கி ஏஆர் ரமான் ரெண்டு ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்பாவோட தோலில் உட்காந்து உலகத்தை பார்க்க வேண்டிய வயசில் அப்பாவை எழுந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்ட தோல்ல சுமந்தாரு அதனால தான் அவர் இன்றைக்கி ரெண்டு ஆஸ்கர் அவா ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காரு ஸோ அந்த விடா முயற்சியே வந்துட்டு இன்னைக்கு ஏஆர் ரமானுக்கு பேர் கொடுத்துருக்கு ஸோ எல்லா நெகட்டிவ் வந்தாலும் எந்த நெகட்டிவ் திங்ஸ் நம்மளுக்கு நடந்தாலும் எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் போகாமல் நம்மளுக்கு பிடிச்சதை யாருக்கும் கஷ்டப்படுத்தாமல் நம்ம கரெக்டாக செஞ்சு உழைச்சோன்னா நம்மளுக்கான க்ரெடிட் கண்டிப்பாக வந்து சேரும் இந்த விஷயத்த சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏஆர் ரமான் சார் போட்ட மியூசிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஏஆர் ரமான் ஃபேன்ஸ் ஆ எல்லாருக்குமே யாரெல்லாம் டிப்ரெஸ்டாக இருக்காங்களோ எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மோட்டிவேட்டாக இருக்கும் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் சூப்பரான கண்டட்டோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் ஸ்ப்ரேட் பாசிட்டிவிட்டியின் ஸ்ப்ரேட் ஹியூனினிட்டி பாய்